இப்ப எனக்கு தெரிஞ்ச மணி ஒரு 11:30 பக்கமா இருக்கும்னு நினைக்கிறேன். 11:34 மேடையில இருக்கக்கூடிய எந்த கலைஞருமே, உண்மையா சொல்றேன், இப்ப வரைக்கும் நாங்க யாருமே சாப்பிடல, வெறும் தண்ணியை மட்டுமே குடிச்சிட்டு தொலை தூரத்திலிருந்து அவ்வளோ வேகமாக பயணப்பட்டு இங்கே வந்ததற்கான காரணம் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த பணம் மட்டும் கிடையாது. ஏன்னா நாங்கள் மேடையில் இருக்க யாருமே பணத்துக்காக மட்டுமே இந்த மேடைக்கு வந்தவங்க கிடையாது, உங்களை மகிழ்விக்கிறதுக்காகவும் இந்த சொந்தங்களோடு இணைவதற்காகவும் வந்திருக்கோம் அப்படின்னா எங்களுக்கு புரியுது நீங்கள் டயர்டாக இருக்கீங்கன்னு. ஆனால் நீங்கள் கொடுக்கக்கூடிய கைத்தட்டு எங்களை தூக்கத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்து இந்த நிகழ்ச்சியில் பண்ணணும்னா ஒரு நல்ல ஒரு முறை கைத்தட்டுங்க பார்க்கலாம். சபாஷ் அருமை முறைப்படி உண்மையாவே சொல்றேன், இந்த ஊரு பரவாயில்ல. நேத்தெல்லாம் ஒரு ஊர்ல நடத்தினேன் நானு. என்ன ஊர்? ஆஹா, ஒரு 200 பேர் உட்காந்துருந்தாங்க. செத்தவங்க கையில வெத்தலைப்பா கொடுத்த மாதிரியே உட்காந்துருந்தான். நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன். ஒன்னு அவளை கடைசியில் போய் கிச்சு கிச்சு மூட்டி விட்டேன். சிரிச்சு தொலைங்களா. கிச்சு கிச்சு மூட்டி விட்டீங்களா? வேற என்ன செய்ய சொல்றா? இந்த நிலைமைக்கு வந்துட்டுமா நம்ம? இப்படி உட்காந்துருக்கானோ அம்பாள்ல. உண்மையா நல்ல ஊருங்க. முறைப்படி தமிழ் அன்னையை வணங்கி தொன்மை சிறப்புடையால் தொல்காப்பிய பேச்சுடையால் விண்ணை அளந்திடும் வள்ளுவத்தை சூடியவள் கண்ணை கவர்ந்திழுக்கும் கால்களிலே கார் சிலம்பும் சிங்கார சிற்றடையில் மேகலையும் கையிலே தங்க வலையாபதி காதில் குண்டலமும் வங்கத்து எல்லை வரை பாய்ந்தோடிய கம்பன் கவி அத்தனையும் ஆறடியில் தரித்த பேரழகியவள் முத்தினிய தமிழ் மொழியாம் நம் ரத்தத்தில் கலந்த அவளை நித்தம் நித்தம் வணங்குவோம் என்று நம் தாய் மொழியான தமிழுக்கு நல்ல ஒரு பலத்த கைத்தட்டலோடு வணக்கத்தை சொல்லி. அற்புதம். இப்படி கை தட்டுறாங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? சொத்தோட வாழ்றதெல்லாம் வாழ்க்கை இல்ல, சொந்த பந்தத்தோடையும் நட்போடையும் நல்ல தமிழோடையும் கெத்தா வாழ்றதுதான் வாழ்க்கைன்னு இருக்கக்கூடிய மக்கள் முன்னாடி பேசுறதே சந்தோஷம் நடுவர்களே. ஆனால் உண்மையாக சொல்ற, இன்னைக்கு சிவராத்திரி இல்லையா? இந்த ஓர் இரவு விழித்திருப்பது சிவராத்திரி இல்லை, இந்த ஓர் இரவு விழித்திருப்பது சிவராத்திரி இல்லை, இந்த ஓர் இரவு முழுதுமாக சிவனை தரிசித்து வணங்குவதுதான் சிவராத்திரி என்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில மிக முக்கியமான இரண்டு விஷயம், ஒன்று உணவு, இன்னொன்னு உறக்கம். இந்த உணவையும் உறக்கத்தையும் அந்த சிவனுக்காக அர்ப்பணம் செய்து அதரை விட்டு விளக்கி இருந்து விரதம் இருந்து அந்த சிவனை வழிபண்டு கொண்டிருக்கக்கூடிய இத்தனை மக்களுக்குமே நிச்சயம் சிவன் அத்தனை மகிழ்ச்சிகளையும் கொடுப்பான் என்கிறதுல சந்தேகமே இல்லை என்று சொல்லிக்கொண்டு உண்மையாகவே சொல்றேன் நடுவர் அவர்களே, ஒரு அற்புதமான ஒரு நடுவர், எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு நடுவர், உங்களுக்காக ஒரு 4 வரி கவிதை எழுதிட்டு வந்திருக்கேன். படித்து வாங்கினீர்கள் டாக்டர் பட்டம், நல்லா கை தட்டுங்க. டாக்டர் பழனியன்னாங்க, படிச்சு PhD முடிச்சு நீங்க டாக்டர் ஆகி உட்கார்ந்துருக்காங்க. பணம் கொடுத்து வாங்காமல் படித்து வாங்கினீர்கள் டாக்டர் பட்டம், சிரிக்க வச்சே நோயை குணப்படுத்துறது தான் உங்களோட திட்டம். காமெடி உலகத்துல உங்களுக்குன்னு இருக்கு ஒரு ரசிகர் வட்டம், ஸ்டூல் போட்டு ஏறினாதான் உங்களுக்கு எதுவுமே எட்டும். ஸ்டூல் போட்டு ஏறினாதான், ஆமாமா எட்டும். சரி, ஆமா, அதை சொல்ல முடியாது. முன்னாடி வேற கிங் டிவி ஆண்களா பெண்களா எபிசோடு 1001 எபிசோடா எடுத்துட்டு இருக்கீங்க, வாழ்த்துக்கள். முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும், இந்த மேடையிலேயே எனக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும். என்ன எல்லாரும் அட்டென்ஷன் ஆகுறீங்க? இல்ல, அது வரைக்கும் சும்மா இருந்த அந்த மஞ்சள் டீ-ஷர்ட் இப்படி எட்டி பாரு. எனக்கு இந்த மேடையிலேயே ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும். யார? ஹஸ்கி வாய்ஸ்ல பேசுற உன்னைய போய் பிடிக்குங்க. இப்ப அந்த பக்கம் பழனி, நான் சொன்ன மரம் இது அதுதானே, போ அங்க போ. எனக்கு இந்த மேடையிலேயே ரொம்ப ஒருத்தர் பிடிக்குங்க. அதான் யாரம்மா? நடுவர் உங்களையா? நீங்க எனக்கு அண்ணா எப்பயுமே, ஆல்வேஸ் ஐ லவ் யூ, உங்களை எப்பயுமே பிடிக்கும். பக்கத்துல இருக்க தங்குதுரை சாரியா, அவர் மேல அளவுக்கு அதிகமான மரியாதை இருக்கு. அவர் பெரியப்பாவா? நோ நோ, சரி விட. கொச்சச்சன். கொச்சச்சன் சித்தப்பா. பவானி பாலு சாரியா, அவர் வயசானவர் மாவட்டம். நெவர். அவர் பேசின அந்த மைக்க போய் நல்லா பெனாயில ஊத்து கழுவுங்க மிஸ்டர் வடிவேல். நல்ல வேலை டீ கொண்டு வர்றாரு.